திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆட்சியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடும், ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடும். இதை பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் செய்திகள் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை பார்க்க போகிறது தமிழக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் தமிழக அளவில் நீட் தேர்வை நடத்தலாம் என்று கூறியுள்ளார். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இதை பற்றிய முழு விவரத்தை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருத்துவ படிப்பில் மத்திய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் நடத்தலாம், மாநில அரசு இடங்களுக்கு நீட் கூடாது, அதற்கு மாநில அரசே நுழைவுத் தேர்வை நடத்திக்கொள்ளும் என்று உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். இது என்ன இரண்டும் கட்டத்தானாம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நுழைவுத் தேர்வு என்பது ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் வாய்ப்புகளை பறிக்கக்கூடியது. அந்த தேர்வை மத்திய அரசு நடத்தினாலும் சரி, மாநில அரசு நடத்தினாலும் சரி, அது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதை தமிழக அரசு செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அதேபோன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த படிப்புக்கும் எந்த வடிவிலும் நுழைவுத் தேர்வு கூடாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும். ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடும், ஆட்சியில் வந்தால் ஒரு நிலைப்பாடும் கூடாது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் நீட் தேர்விலிருந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள் தமிழகத்திற்கு விலக்கு பெறப்படும் என்று முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அதற்காக சட்ட அரசியல் நடவடிக்கைகள் அடங்கிய செயல் திட்டத்தை கால அட்டவணையுடன் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது, திமுக ஆட்சியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடும், ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடும். இதை பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் என்று. உண்மைதான், எடப்பாடி ஆட்சி காலத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதை செய்தாலும் குற்றம் சொல்வார். அதாவது பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு, எப்படி ஊரடங்கு உத்தரவை மக்கள் தாங்குவார்கள், இன்னொரு ஊரடங்கு உத்தரவு வந்தால் மக்கள் அனைவரும் செத்துப்போவார்கள், அப்படி இப்படின்னு தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பார். ஆனால் தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா, அப்போ அதாவது முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரோ அதை தற்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னோட ஆட்சியில். இதைத்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஆட்சியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடும், ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடும், உங்கள் நிலைப்பாடு தான் என்ன விளக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். சொந்தங்கள் அனைவரும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்லும் பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். இருசக்கர வாகனத்தில் சென்றால் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். இதில் உங்கள் உயிரை பாதுகாக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது கண்டிப்பாக வீட்டிற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக கை கால்களை சோப்பு போட்டு கழுவிக்கொண்டு சென்றால் சிறப்பாக இருக்கும். அதைவிட சிறப்பானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு உள்ளே சென்றால் மிகவும் சிறந்தது. இது உங்கள் உயிருக்கு முக்கிய பாதுகாப்பான ஒன்றாகும். அதாவது கொரோனா நோயிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதாவது நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சமூக இடைவெளி, அதாவது தனி மனித சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் மக்கள் நிறைந்த, அதிக மக்கள் நிறைந்த கூட்டங்களில் கண்டிப்பாக ஒரு முகக்கவசத்திற்கு பதிலாக இரண்டு முகக்கவசங்களை அணிந்து கொண்டால் மிகவும் சிறப்பானது, நல்லது. இது போன்ற சமூக அக்கறையுடன் உங்களுக்காக இந்த செய்தியை வெளியிடுவது மக்கள் செய்திகள் யூடியூப் சேனல். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இதே போன்ற காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டீபன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.